மூளை செலவு பண்றாங்க, முறுக்கு ஏத்துறாங்க, தேவையில்லாம வன்மத்தை உருவாக்குறாங்க அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சி மீது ஒரு சிலர் விமர்சிக்கிறாங்க, நேரடியான குற்றச்சாட்டு. ஆனா நீங்களே உங்களுக்கு எதிர்த்துவமா இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றீங்க. கண்டிப்பா மத்தவங்க மூளை செலவு செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நாங்க என்ன பண்றோம்னா அரசியல் மயப்படுத்துறோங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. சரி, அரசியல்ல பின்புலம் என்ன நடக்குது, ஒரு வெறுமனே ஒரு சொல் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னாக்க அந்த சொல்லை மட்டும் பார்க்காதீங்க, அவங்க செய்யக்கூடிய செயலை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவுகளை பாருங்க. அந்த விளைவுகள் என்னவா மாறுது அப்படிங்கறத பாருங்க அப்படிங்கறத தான் நாங்க முன்வைக்கிறோம். சரி, ஒரு உதாரணம் திரும்ப உங்களுக்கு சொல்லணும்னாக்க, உங்களுக்கு பண மதிப்பீடு நடந்த போது எல்லா கட்சிகளும் வந்துட்டு ஆதரிச்சாங்க, மோடியை வந்துட்டு பயங்கரமா பண்ணாங்க, ஆதரிச்சு எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. காரணம் என்னன்னாக்க, நம்ம கருப்பு பணம் வச்சிருக்கிறது வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல திட்டம் அப்படின்னு நம்ம வாய்க்கு இதுவாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எங்க அண்ணன் ஒருத்தர் தான் வந்துட்டு அது விமர்சிச்சார். முத நாள் அவங்க வெளியிட்ட முத நாளே சொன்னாரு, இது வந்துட்டு தவறான திட்டம், இது நடக்காது, இது வந்துட்டு பின்னோக்கி இழுத்துட்டு போகுமே தவிர பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு வராதுன்னு சொன்னாரு. எது கடைசியில நடந்துச்சுங்கிறது நீங்க பாருங்க. நாங்க அரசியல் மயப்படுத்துறது மூலமா அறிவு சார்ந்து எடுத்து வச்சுட்டே இருக்கும், என்ன நடக்குது, இதுக்கு பின்புலம் என்ன இருக்கும், இதோட விளைவு என்ன நடக்கும் அப்படிங்கறத அதுதான் நாங்க வந்துட்டு மக்களுக்கு அரசியல் மயப்படுத்துறோம் சொல்றோம். நாங்க மூளை செலவு செய்யல. சரி, எப்பயுமே ஒருத்தனுக்கு அறிவை கொண்டு போய் கொடுக்கறது மூளை செலவா இருக்காது, அறிவை மறைச்சிட்டு பாதியை கொடுக்கறது தான் வந்துட்டு மூளை செலவா இருக்கும். சரி, சண்டைக்கு வம்பு இருக்கிறீங்களா திரு ரஜினிகாந்த்? இப்பவே தயார்படுத்துறீங்க, எனக்கு எதிரி ரஜினி தான் அப்படின்னு தயார்படுத்துறீங்களோ நாம் தமிழர் கட்சி? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட. ஏன் வரக்கூடாது? எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் தமிழரை தமிழரே ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுத்து வச்சிருக்கோம். அந்த கொள்கை நிலைப்பாட்டுக்கு மாற்றா இருக்கு. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னாக்க தமிழர்கள் ஒடுக்கப்படுறாங்க, எல்லா இடத்துலயுமே ஒரு தலைமை பண்புக்கு தமிழர்கள் வரவே முடியாதுங்கிற நிலைமையில இருக்காங்க. இல்ல டாக்டர், குறுக்கிட்டு மன்னிக்கவும், நாம் தமிழர் கட்சி தம்பிகளே என்னை ஏதாவது விமர்சனம் பண்ணா கூட விமர்சனம் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் குறுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா கூட நான் ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த இந்த கேள்வி கேட்கிறேன். ரஜினிகாந்த் வந்து தேர்தலில் வந்து நின்று மக்கள் அதை முடிவு பண்ண போறாங்க, அந்த மக்கள் தான். ஆனா ரஜினிகாந்த் வரவே கூடாது, அவர் எதுக்கு அப்படின்னு சொல்றது அது சரியா படுதா நாம் தமிழர் கட்சிக்கு? இதுதான் நம்ம திரும்பவும் சொல்ல வேண்டியது என்ன விஷயம்னாக்க, தமிழரை தமிழரே ஆள வேண்டும்னு வைக்கும் வேற்று இனத்தவர் உள்ள வந்து தான் ஆளணும்னு நினைச்சாலே அது எங்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணமா இருக்கு. இப்ப வெள்ளக்காரன் வந்து ஏன் இந்தியாவை ஆளக்கூடாது, ஏன் ஒரு பிரதமர் பதவிக்கு ஒரு வெள்ளக்காரன் வந்து உட்காரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேற்று நாட்டம் ஆண்டாக்க நம்ம அடிமை ஆயிடுறோங்கிற ஒரு நிலைமை வருது இல்லையா? அதே தான் எங்களோட மாநிலமைக்கு, எங்களோட மாநில சுய உரிமைன்னு ஒன்று இருக்கு. இது என்னோட மனம், என்னோட மக்கள் சார்ந்து, என்னுடைய மண் சார்ந்து நாங்கள் வந்துட்டு போராடுறோம், எங்களுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு நிற்போம், திரைப்பு கவர்ச்சியை மட்டுமே காமிச்சு நாங்கள் வென்றுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரக்கூடிய ஆட்களை நாங்கள் முன்னாடியே எச்சரிக்கை தான் செய்வோம். காத்திருக்காங்களே ரஜினிகாந்த் எப்போ வருவார்னு, நீங்க பாத்திருப்பீங்கல்ல, நீங்க படிக்கிற காலத்துல இருந்தே ரஜினிகாந்த் எப்போ அரசியலுக்கு வருவார்னு காத்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அவரை செல்ஃபி எடுக்கிறதுக்கான கூட்டத்தை பாத்தீங்கல்ல, அப்படின்னும் போது அந்த மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்களா ரஜினிகாந்துக்காக, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதை தான் சொல்றேன், சீமானே அந்த நிலைக்கு வந்துட்டாரு, அவர் வந்துருவாரு போல அப்படின்னு ஐ எம் வெயிட்டிங்னு விஜய் ஸ்டைல்ல சொல்லிட்டாரு, இந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ட்டாரு. இதை தான் சொல்கிறோம், மூளை செலவை செய்யப்படுற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ரஜினிகாந்துக்கு அரசியலுக்கு வருவதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற கேள்வியை தன்னோட மனசுக்குள்ளே எழுப்புறதே இல்லை. நான் கமல்ஹாசனோட ரசிகன், கமலஹாசன் அரசியலுக்கு வரும்பொழுது நான் கேள்வி எழுப்பப்பட்டது இவர் எதுக்காக இங்கே வர்றாரு, இதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது இவர் வருவது சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். நான் கமலஹாசன், நான் வந்துட்டு ஒரு ரஜினியாவோட ரசிகன் அப்படின்னாக்க, நான் இதே மாதிரி யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இவர் எந்த பின்புலத்தில் உள்ள வர்றாரு, எதுக்காக இப்போ இவர் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். பின்புலம் இருக்கா இதுல? கண்டிப்பா இருக்கு. என்ன பின்புலம்? இப்ப கமலஹாசன் உள்ள வரும்போது நான் கமலோட தீவிர ரசிகனா இருந்தவன் தானே. சரி, இப்பவும் அவருடைய படைப்புகளுக்கு நானும் ரசிகன் தான், மிகப்பெரிய ரசிகன் தான். ஆனா அவருடைய அரசியல் பின்புலம் இருக்கு இல்லையா, அவர் முன்னாடியிலேருந்து அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாரு, ஒரு விளம்பரங்கள் நடிக்க மாட்டேன்ட்டு இருந்தாரு, ஒரு டிவி சீரியல்லையோ டிவி இதுலையோ தோன்ற மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது எல்லாமே எப்ப மாறுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்க, அவருக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வரும்பொழுதுதான். உங்களுக்கே தெரியும், அவரோட அண்ணன் தவறின பிறகோ இல்ல விஸ்வரூபம் 2 வந்துட்டு ரொம்ப இதாகும் போதோ அவருடைய பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சுமை ரொம்ப அதிகமாகும் போது இவர் ஏன் இப்ப அரசியலுக்கு உள்ள வர்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க எழுத்து வைக்க. இல்ல, அந்த பொருளாதார நெருக்கடி வரும்போது அவருக்கான அந்த அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யணும்ல, அதை தான் சொல்றேன். அப்போ அரசியலை அவர் வந்துட்டு தொழிலா பார்த்து இதன் மூலமா பணம் சம்பாதிச்சு தன்னுடைய பொருளாதாரத்தை ஈடுகட்டிடலாம். இதுல என்ன வருமானம் வரும், இதுல என்ன வருமானம் வரும் டாக்டர், என்ன வருமானம் புரியல இப்போ. உதாரணம் அரசியல் கட்சியில தான் இருக்கீங்க, அதான் சொல்றேன். இதுல என்ன வருமானம் வரும் நீங்க சொல்லுங்க, நீங்க சேவை செய்ய வந்திருக்கீங்க சரிங்களா,
இதில் என்ன வருமானம் இருக்குது? எல்லாருமே வருமானம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னிலையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. சரி, எதுக்காக அங்கே ஒரு எம்எல்ஏக்கு எம்பிக்கு இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க? மக்களுக்கு சேவை செய்வா. சரி, அது மூலமா வருமானம் ஈட்டதான். ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட அது மூலமா வந்துட்டு நம்ம என்ன வருமானம் ஈட்டலாங்கிறது தான் நினைக்கிறாங்க. இப்போ கமலஹாசன் நல்ல கேடர்ஸை நிறுத்தினாங்கன்னு சொல்றாங்க. எத்தனை ஏழைகள் நிறுத்தினார்? எத்தனை பேர் வந்துட்டு ஒரு ஒரு பெண்களை நிறுத்தினாரு? எத்தனை பேர் வந்துட்டு கீழ்நிலை சாதியில் இருக்கிறவங்களை எடுத்து வந்து நிறுத்தினாரு? யோசிச்சு பாருங்க. எல்லாருமே காசு கொண்டவங்க. நீங்கள் கட்சிக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க, நீங்கள் வந்துட்டு உங்களால் பொருளாதாரத்து மூலமாக எவ்வளோ செலவு பண்ண முடியும், இதை நினச்சி தான் அவரே ஓப்பனாக சொன்னார், நான் காசு பார்த்து தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ தூரம் இருக்கும்போது வருமானத்துக்காக தான் நிறுத்துறாரு. இதே அடுத்த தேர்தலில் என்ன பண்ணுவார்? தனிச்சு போட்டுக்கிட்டு வரா? மாட்டார். இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன் பாரு, முடிவு பண்ணுறீங்க கமலஹாசன் அவர் தான் முடிவு. சொல்லட்டுமே, அவரே சொல்லட்டும், நான் தனிச்சு போட்டுடுவேன் சொல்லட்டும். சரி, இனிமே எப்பொழுது கட்சிக்கு சீமான் போன்ற எல்லாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறது எப்படி? இது திரு சீமான் வந்து கட்சி தொடங்கினதுல இருந்தே அவர் சொல்லிட்டு இருக்காருங்க, நான் கடைசி வரைக்கும் தனியா தாங்க, நான் நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்காமல் போங்க. கமலஹாசன் கட்சி தொடங்கியதுக்கான காரணம் என்ன? அவர் சொல்லக்கூடிய காரணம், சரி, இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய எந்த கட்சியும் சரியில்லை, அதனால நான் கட்சி தொடங்குறேன்னு சொல்றாரு. சரி, திரும்ப சரியில்லாத கட்சி கூட போய் கூட்டணி வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தெளிவா ஒரு அறிக்கை விடலாம். இல்ல, ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி தானே கமல் அரசியல் கட்சி தொடங்கினாரு? ஆமா, ஆனா முன்னாடி போய் திரு சீமான் வாழ்த்து சொல்லிட்டு வந்தாரு, நேரடியா போய் பார்த்துட்டு வாழ்த்து சொல்ற. வாழ்த்து சொல்றதுல பிரச்சனையே இல்லை. இப்ப நாளைக்கு ரஜினிகாந்த் வந்தா ரஜினிகாந்தையும் போய் வாழ்த்துவாரு, வாழ்த்துவாரு, கண்டிப்பா வாழ்த்துவாரு, அதுல வந்து தடையே இல்லை. நேரடியா இப்போ ஒரு அழைப்பு விடுக்கிறாரு, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சுட்டு அண்ணனுக்கு அழைப்பு விடுத்தா அண்ணன் கண்டிப்பா போய் வாழ்த்துவாரு, அதுல தடை இல்லை. சரி, ஆனா அரசியல் நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கொள்கை நிலைப்பாடுன்னு இருக்கு இல்லையா, தனி மனித தாக்குதலுக்கு நாங்கள் எப்பொழுதுமே போனதே கிடையாது. கொள்கை வழியா ரஜினிகாந்தோ கமலஹாசனோ சரியில்லை அப்படிங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. சரி, அதனால அவர்களை எந்த நிலையிலையும் எதிர்த்துக்கொண்டே தான் இல்லை.